நண்பர்களே வணக்கம். பகவத்கிட்ட ஒரு தடவை அவர் கூட்டம் பேசிகிட்டு இருக்கிற பொழுது ரொம்ப இருளடைஞ்ச மூஞ்சியோட ஒருத்தர் ரொம்ப தயக்கத்தோடு அவர்கிட்ட வந்து பேசுகிறாங்க. அப்போ அவர் வந்து பேசினப்போ இன்னும் சில பேர் கூட அவர் சந்திக்க வந்திருந்தாங்க. அவங்க மெத்தில தன்னோட பிரச்சனை கூறுறதுக்கு கொஞ்சம் தயக்கமாக தான் இருந்துட்டு இருந்தார். அதனால் ஐயா என்ன பண்ணுறாரு, அவங்களெல்லாம் தள்ளி இருக்க சொல்லிவிட்டு அவர்கிட்ட தனியாக பேசுகிறாரு. என்ன சொல்கிறார் அவர்னா, இந்த மாதிரி என் மனைவியை வந்து என்னால் சமாளிக்கவே முடியல, எனக்கு வந்து ஒரு குழந்தை கூட இருக்குது, அந்த குழந்தைகிட்ட கூட அவர் ரொம்ப முரட்டத்தனமாக நடந்துக்கிறா, எனக்கு யாருக்கிட்டையும் சண்டை போடுற பழக்கமே கிடையாது, நான் அவகிட்ட பேசாமல் இருந்து இப்படியே ஒதுங்கிடுவேன், ஆனால் நான் எப்படி இருந்தால் கூட அவள் விடுறதே கிடையாது, என்கிட்டையும் குழந்தைகிட்டையும் எப்போ எதனையாச்சும் சொல்லி சண்டை போட்டுக்கிட்டே இருக்கிறா, விவாகரத்து தான் ஒரே வழின்னு தோணுனா கூட குழந்தையை உத்தேசித்து அந்த முடிவுக்கு கூட என்னால் வர முடியல, நான் என்ன செய்யட்டுங்க ஐயா, அவளை எப்படி சரிப்படுத்துறது அப்படின்னு சொல்லி தன்னோட பிரச்சனையை சொல்கிறாப்புல. இதுக்கு இப்போ என்ன தான் ஆலோசனை வழங்குறது சரின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட திருப்பி ஒரு கேள்வியை கேட்குறாரு. இப்போ உங்கள் குடும்பத்தில் உள்ளவங்க சரியில்லை, அதனால் அவங்களால தினமும் உங்களுக்கு பிரச்சனைனே வச்சுக்குவோம். அதே மாதிரி நீங்கள் வேலை பார்க்குற ஆஃபீஸ்லேயும் அங்கே வேலை செய்கிறவங்களால பிரச்சனைன்னு வச்சுக்குவோம். இப்படி தினமும் உங்களுக்கு அடுக்கடுக்கான பிரச்சனை வந்துக்கிட்டு இருக்கிறதாவே வச்சுக்குவோம். ஆனால் நீங்கள் மனசளவில் எந்த பாதிப்பும் இல்லாமல் அமைதியாகவும் நிம்மதியாகவும் இருப்பதாக வச்சுக்குவோம். அப்படி நீங்கள் மனசளவில் நிம்மதியாக இருக்கிற பட்சத்தில் நீங்கள் எதிர்கொள்கிற புற பிரச்சனையை வந்து ஒரு பிரச்சனைன்னு சொல்ல முடியுமா? அது எதுவும் உங்கள் மனசை பாதிக்காதனால அது பிரச்சனையே கூட இல்லை. இது ஒரு நிலையாக இருக்குது. இதேமாதிரி இன்னொரு நிலையை பாருங்கள். உங்கள் குடும்பத்தில் உள்ளவங்க எல்லாரும் உங்கள்கிட்ட ரொம்ப இனிமையாக அன்பாக இருக்கிறாங்கன்னு வச்சுக்குவோம். அவங்க உங்களுக்கு தேவையானதை மட்டுமே செய்கிறாங்க, தேவையில்லாத எதையுமே அங்கே செய்கிறது கிடையாது. அதே மாதிரி நீங்கள் பணிபுரிகிற ஆஃபீஸில் கூட எல்லாருமே ரொம்பவும் இனிமையாக இருக்கிறதா வச்சுக்குவோம். அவங்களாலும் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. புறத்தை பொறுத்தவரையில் உங்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது. ஆனால் மனசளவில் மட்டும் நீங்கள் நிம்மதி இல்லாமல் இருக்கிறீங்க. அப்படி ஆகிடுமோ, இப்படி ஆகிடுமோ அப்படின்னு எதையாச்சும் எண்ணி எப்போ பார்த்தாலும் டென்ஷனோடையும் பயத்தோடையும் வேதனையோடையும் மனவேதனையோடையும் இருந்துக்கிட்டே இருக்கீங்கன்னு வச்சுக்குவோம். இந்த ரெண்டு நிலையில் உங்களுக்கு பிடித்தமான நிலை எது? முதலாவது நிலையா இல்லாட்டி ரெண்டாவது நிலையா? முதலாவது நிலையில் வந்து நீங்கள் எப்பவுமே பிரச்சனையோடு இருக்கிறீங்க, ஆனால் மனசு நிம்மதியோடையும் மன அமைதியோடு இருக்கீங்க. ரெண்டாவது நிலையில் வந்து உங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது, ஆனால் மனசளவில் மட்டும் நீங்கள் நிம்மதி இல்லாமல் இருக்கிறீங்க. இந்த ரெண்டு நிலையில் உங்களுக்கு பிடிச்ச மன நிலை எது அப்படின்னு சொல்லி கேட்குறார். அவர் வந்து முதலாவது நிலையை தான் தேர்வு செஞ்சார். யாராக இருந்தாலும் இந்த மாதிரி சுச்சுவேஷனில் வந்து முதலாவது நிலையை தான் தேர்வு செய்வாங்க. அப்படின்னா என்ன பொருள் இதுக்கு? மனசு சரியாக இருந்துச்சுன்னா மற்றது எல்லாமே ரெண்டாம் பட்சம்தான். எத்தனை பிரச்சனை நம்மளை தாக்கினா கூட மனசளவில் நம்ம பிரச்சனை இல்லாமல் இருந்தால் அதுதான் ரொம்ப சிறந்த நிலையாக கூட இருக்கும். மனசில் எதுனாச்சும் பிரச்சனை இருந்தால் தான் மட்டும்தான் அதை நம்ம பிரச்சனைன்னு கூட சொல்ல முடியுமே தவிர புற பிரச்சனையை வந்து நம்ம பிரச்சனைன்னு கூட சொல்ல முடியாது. பிரச்சனையோடு இருந்த மனசு பிரச்சனையிலேருந்து விடுபட்டு விட்டால் அதுதான் ஒரு சரியான நிலையாக கூட இருக்கும். அதுக்காக புறத்தில் வந்து பிரச்சனையே இல்லாமல் பார்த்துக்கிறவங்க தான் உண்மையான தீர்வு அப்படி நம்ம நினச்சிக்கக்கூடாது. மனசளவில் ஏற்படுற தீர்வு தான் உண்மையான தீர்வாக கூட இருக்கும். இப்போ இந்த மனோரீதியான பிரச்சனைக்கு நம்ம எப்படி தீர்வு காண்றது? இப்போ பிரச்சனையோட மூலஸ்தானமே நம்முடைய மனசு தான். அந்த மூலஸ்தானத்தை போய் நம்ம எப்படி டச் பண்ணுறது? இப்போ புற பிரச்சனையை எடுத்துக்கிட்டால் ஒவ்வொரு பிரச்சனையும் ஒவ்வொரு விதமாக இருக்கும். எல்லா பிரச்சனைக்கும் எல்லாராலையும் தீர்க்க முடியாது. ஆனால் இந்த மனோரீதியான பிரச்சனையை பாருங்கள், அது அப்படி கிடையாது. அது எப்பவும் ஒரே மாதிரி தான் இருக்கும், ஒரே பிரச்சனை தான் அங்கே. அதனால் அதுக்கு பலவிதமான தீர்வெல்லாம் ஒன்றும் தேவை கிடையாது. மனோரீதியான எல்லா பிரச்சனைக்கும் ஒரே ஒரு தீர்வு தான், எல்லா பிரச்சனைக்கும் ஒரே ஒரு மருந்து போதும். இந்த தீர்வை நம்ம அடையிறதுக்கு முன்னாடி நம்ம ரெண்டு விதமான முடிவை நமக்குள்ளார கண்டிப்பாக எடுத்துக்கிட்டாகணும். அந்த முடிவை நம்ம எடுக்காத பட்சத்தில் இந்த மாதிரி ஒரு தீர்வை வந்து நம்மளால் அதுக்கு கொண்டு வர முடியாது. அது என்ன தீர்வு அப்படிங்கிறீங்களா? அதை நாளைக்கு சொல்கிறேன். நன்றி, வணக்கம். நண்பர்களே வணக்கம். நம்ம இப்போ மனப்பிரச்சனைக்கு தீர்வு காணதை பற்றி பேசிகிட்டு இருக்கோம்.
இந்த மனோரீதியான பிரச்சனை எல்லாத்துக்கும் ஒரே தீர்வு தான். எல்லா பிரச்சனைக்கும் ஒரே ஒரு மருந்து போதும். அந்த தீர்வை அடையிறதுக்கு முன்னாடி நம்ம ரெண்டு விதமான முடிவை எடுத்துக்கிட்டுருக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னோம். அது என்ன முடிவுங்கிறத எனக்கு பார்க்கணுன்னு சொன்னோம். அது ஒன்றும் புதுசாக கிடையாது, ரெண்டு மணி ஏற்கனவே பார்த்தது தான். அதாவது இந்த மன ரீதியான அகப்பிரச்சனை தான் உண்மையான பிரச்சனை அப்படின்னு தீர்மானமாக எடுத்துக்கிறது முதலாவது முடிவு. அடுத்தது வந்து அந்த மன ரீதியான பிரச்சனைக்கு தீர்வு காண்றது தான் உண்மையான தீர்வு அப்படின்னு நல்லா தீர்க்கமாக தீர்மானிச்சுக்கிறது தான் ரெண்டாவது முடிவு. இதனால் வந்து அவரால் எனக்கு துன்பம், இவரால் எனக்கு கஷ்டம், அது அப்படி நடந்திருந்தால் எனக்கு துன்பம், இது இப்படி நடக்காதனால எனக்கு கஷ்டம் அப்படின்னு புற செயல் மீது குற்றம் சுமத்துறதை நம்ம டோட்டலாக நிறுத்தி போடுறோம். இப்போ புற பிரச்சனையெல்லாம் பிரச்சனையே இல்லைன்னு ஒரு முடிவுக்கு வந்ததுக்கப்புறமா அகப்பிரச்சனைக்கு வரோம். இனிமேல் இந்த அகப்பிரச்சனையை மட்டும் நம்ம தீர்வு கண்டால் போதும். இந்த அகப்பிரச்சனையுடைய தீர்வு தான் உண்மையான தீர்வாக கூட இருக்குது. இப்போ இந்த அகப்பிரச்சனைக்கு நம்ம எப்படி தீர்வு காண்றது? இப்போ சில வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு சம்பவத்தை சொல்கிறேன் பாருங்கள். ஒரு இளம்பெண் வந்து என்கிட்ட தொலைபேசியில் வந்து தொடர்பு கொண்டு பேசினாங்க. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நானும் இன்னொருத்தரும் காதலர்களாக இருந்தோம், ஆனால் அவர் வந்து என்னை விட்டுப்புட்டு வேறொரு பெண்ணை திருமணம் செஞ்சுக்கிட்டாரு. அந்த அதிர்ச்சியை என்னால் தாங்கவே முடியல, மன வேதனையால் துடிச்சிக்கிட்டு இருக்கேன், தூங்கக்கூட முடியல, சாப்பிடவும் முடியல, வருத்தமும் ஆத்திரமும் மாறி மாறி வந்துக்கிட்டே இருக்குது, என்ன செய்கிறதுனே தெரியல, இந்த வேதனையை போக்குறது இதனாச்சும் வழி சொல்லுங்கள் ஐயா அப்படின்னு சொல்லிட்டு ஐயாட்ட அவங்க வேதனையை சொல்கிறாங்க. இப்போ இவங்க வேதனையை எப்படி போக்குறது? அதுக்கு ஐயா சொல்கிறாரு, மா உங்களோட வேதனையை என்னால் நல்லா புரிஞ்சிக்க முடியுது, உங்கள் வேதனைக்கெல்லாம் காரணம் உங்கள் காதலரை செஞ்ச துரோகம்தான், அவர் துரோகம் செய்யாமல் இருந்திருந்தால் உங்களுக்கு இந்த மாதிரி துயரம் நிச்சயம் ஏற்பட்டிருக்காது, அவர் துரோகம் செஞ்சிட்டாரு உங்களுக்கு துயரம் வந்துடுச்சு, அவர் உங்களை தான் திருமணம் செஞ்சுக்க வேணும்னு நீங்கள் அவர் வந்து கட்டாயப்படுத்த முடியாது, அவர் தன்னோட சுதந்திரத்தை பயன்படுத்தி அவர் இன்னொருத்தரை திருமணம் கூட செஞ்சுக்கிட்டாரு, அதனால் சட்ட ரீதியாக அவங்க மீது உங்களுக்கு எந்த விதமான உரிமையும் இல்லாமல் போயிடுச்சு, ஆனால் அதனால் வந்து நீங்கள் இப்போ செயல் ரீதியாக செய்கிறதுக்கு எதுவுமே இந்த இடத்துல இல்லை, இருந்தாலும் அவரோட துரோகம் வந்து உங்களை அப்படியே துடிதுடிக்க வச்சிருச்சு, இது வந்து உங்களுடைய ஒரு மனோ ரீதியான பிரச்சனையாக இருக்குது. இந்த மாதிரி மன ரீதியான பிரச்சனை உங்கள் பிரச்சனையை நீங்கள் எப்படி எதிர்கொள்ளணும் அப்படின்னு நம்ம இது பண்ணுவோம். இப்போ உங்கள் நிலைமையில் பார்த்தோம்னா யார் இருந்தாலும் இந்த மாதிரி உணர்ச்சி தான் ஏற்படும். இப்போ துரோகத்தை யாராவது சந்தித்தா யாராவது மகிழ்ச்சி அடைவாங்களா? உங்களுக்கு ஏற்பட்ட துயரம் வந்து ரொம்ப இயற்கையானது தான், யாருக்கும் வரக்கூடாத துயரம் உங்களுக்கு வந்துடல, இந்த நிலை வர வேண்டிய ஒரு சங்கதி தான் உங்களுக்கு வந்திருக்குது. உங்கள் மனசில் ஏற்பட்டிருக்க இந்த இயற்கையான நிகழ்வுக்கு வந்து இடையூறு செய்கிறதுக்கு நினைக்காதீங்க, அதை வந்து நீங்கள் முழு மனசோட அனுமதிச்சிடுங்க, அதை அடக்கியால் நினைக்காமல் அதுக்கு நீங்கள் முழு சுதந்திரம் கொடுத்துடுங்க. அதுக்கு நீங்கள் முழு சுதந்திரம் நீங்கள் கொடுக்குறப்ப அது கூட அதோட ஒரு பகுதியாக இருக்கிற உங்களையும் அந்த சுதந்திரத்துக்கு தானாக வழங்கிடுது. இப்படி வந்து ஒரு ஆலோசனை வந்து அவருக்கு பகவத்யா கொடுக்குறாரு. இப்போ அவர் மேலே கொண்ட மரியாதை நிமித்தமாக பகவத்யாட்ட சொன்னதை அவங்க இவங்களுக்கு கூட ஏற்றுக்கிட்டாங்க. மறுநாள் காலையில் திருப்பி வந்து அந்த அம்மாட்டிருந்து ஐயாவுக்கு ஃபோன் வருது. எங்கள் மனவேதனை இன்னும் அப்படியே தான் இருக்குதுன்னு சொல்லி அவங்க சொல்லிவிடுவாங்களோன்னு சொல்லிட்டு கூட ஐயா யோசனை பண்ணுறாரு. ஆனால் அவங்க சொன்னது வேறு சங்கதியாக இருந்தது. ஐயா இன்றைக்கி காலையில் எழுந்தது முதற்கொண்டு என்னோடய மனசில் ரொம்ப ஆனந்தமாக இருக்குது, ஏன் இப்படி ஏற்பட்டுச்சுன்னே தெரியல, நான் எதுவுமே செய்யலை, அதுவாகவே இந்த மாதிரி ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க சொன்னாங்க. இப்போ இங்கே இவங்களுக்கு என்ன தான் நிகழ்ந்துருக்குது? இப்போ மனசோட பிரச்சனையை வந்து நம்ம மனப்பூர்வமாக ஏற்றுக்கிறப்ப அது எல்லாம் தானாக ஓடி மறைய ஆரம்பிச்சிருது. அது நம்மகிட்ட சுற்றி சுழண்டுக்கிட்டு இருக்கிறப்ப தான் ஏற்பட்ட ஒரு மன அழுத்தம் இந்த இடத்துல நீங்கிறது காரணமாக அது ஒரு விடுதலையாகவும் அப்படி விடுபட்டதில் ஏற்பட்ட ஆனந்தமாகவும் கூட அது வெளிப்பட ஆரம்பிச்சிருது. அப்படின்னா இந்த மன ரீதியான பிரச்சனைக்கு என்ன மாதிரி நம்ம தீர்வை காண்றது? இப்போ மன ரீதியான பிரச்சனைலேருந்து விடுபட வேணும் அப்படிங்கிற எண்ணம் தான் அந்த பிரச்சனையை மேலும் மேலும் சிக்கலாக்கிப்படுது. இப்போ மனசில் ஏற்படுற உணர்ச்சியில் வந்து குற்றம் காண்றது தான் இந்த மனப்பிரச்சனையை நீடிக்க வச்சுடுது. மன இயக்கத்தை வந்து நம்ம மனப்பூர்வமாக ஏற்றுக்கிறது தான்
நல்லது. அப்படி ஏற்றுக்கிறதுங்கிறது உங்களை வந்து நீங்களே மனப்பூர்வமாக ஏற்றுக்கிறது தான். அது உங்களை நீங்களே மனப்பூர்வமாக ஏற்றுக்கிறப்ப நீங்களே கூட ஒரு பிரபாவமாக பெருக்கெடுத்து ஓட ஆரம்பிச்சிடுறீங்க. உங்கள் பிரச்சனை எல்லாமே அந்த ஓட்டத்தோட ஓட்டமாக அப்படியே ஓடி போய் மறைஞ்சே கூட போயிடுது. இப்போ மனசளவில் பிரச்சனை இல்லாத நீங்கள் வந்து இனி இந்த புறசலை நெறிப்படுத்துறதை கூட அக்கறை காட்டலாம். அதுக்காக ரொம்ப கெடிபிடியில் இறங்கி இந்த புறப்பிரச்சனை எல்லாத்தையும் கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வரணும் அப்படின்னு அர்த்தம் கிடையாது. புறச்சலையில் கூட நீங்கள் ரொம்ப மென்மையாகவும் செய்ய முடிய முறைப்படியும் கூட நல்லா அழகாக செய்யலாம். இந்த மாதிரி செயல்பட்டால் நம்மக்கிட்ட கேள்வி கேட்டார், இந்த மனைவியோட செயல்பாடு சரியில்லை, அவங்கள எப்படி சரி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அவங்களோட செயல்பாடு மாறிடுமா? இப்போ பாருங்கள், உங்கள் வீட்டுக்கு வந்து ஒரு ஃப்ரெண்டு வந்து தன்னோட 4 வயசு பிள்ளையோட வராருன்னு வச்சுக்குவோம். நீங்கள் அவங்கக்கிட்ட எப்படி உரையாடுவீங்க? இப்போ உங்கள் நண்பர்கிட்ட வந்து சகஜமாக பேசுவீங்க, உங்கள் நண்பர்கிட்ட பேசுகிறப்பதே உங்கள் அந்த குழந்தைகிட்ட கூட நீங்கள் பேச முடியுமா? இப்போ நண்பர் வந்தவுடனே, ஏன்டா ராஜ்கள், உனக்காக நான் எத்தனை நேரம்டா காத்துட்ருக்கிறது அப்படின்னு நீங்கள் உரிமையாக கூட அவர்கிட்ட கோபிச்சுக்கலாம். அதே மாதிரி நீங்கள் அந்த குழந்தைகிட்ட பேசுனா அது என்ன பண்ணும்? அது உங்களுக்கு பார்த்துட்டு ஒரே ஓட்டமாக ஓடியே போய்டும். இப்போ அந்த குழந்தைகிட்ட நீங்கள் என்ன மாதிரி பேசுவீங்க? நீங்களும் ஓரளவு அந்த குழந்தையோட வயசுக்கு இறங்கி வந்து ஒரு குழந்தைய மாதிரி கொஞ்சம் மொழியில் அதோட பேசுவீங்க. நீங்கள் இப்படி பேசணும்னு சொல்லி அந்த குழந்தை அவங்ககிட்ட கேட்டுச்சா? குழந்தையை பார்த்ததுமே உங்களையும் அறியாமலே நீங்கள் அந்த குழந்தைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மாறிக்கிட்டீங்க. இந்த மாதிரி உங்களுக்கு நீங்களே மாறிடுற போது உங்களோட தொடர்பு கொள்கிற உங்களோட மனைவிகிட்ட கூட உங்களோட அனுபவங்கள நல்லா மாறிடும். இதையெல்லாம் வந்து அவர்கிட்ட நம்ம பகவத்தையா அழகாக எடுத்து சொன்னாங்க. இப்போ வந்து அவர் விடைபெறப்ப அவரோட முகத்தில் ஆரம்பத்தில் வந்திருந்த அந்த இருள் படர்ந்த மூஞ்சி அப்படியே விலகி போயிடுச்சு. நன்றி, வணக்கம். அனைவருக்கும் அன்பான வணக்கம். ஸ்ரீ பகவத்தையா அவர்கள் நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கும் ஞானி. இவரால் ஞான தெளிவு பெற்றவர்கள் பலர். ஒவ்வொரு மாதமும் வெளிவந்து கொண்டிருக்கும் பகவத் பாதை மாத இதழ், மாதந்தோறும் ஞான தெளிவு தரும் ஐயாவின் கட்டுரை, அன்றாடம் எதிர்கொள்ளும் பிரச்சனைகளுக்கான கேள்வி பதில், ஞானத்தை எளிதாக புரிய வைக்கும் ஜென் கதை என அனைத்தையும் தாங்கி வந்து கொண்டிருக்கிறது. பகவத் பாதை தற்போது ஒளிபாதையாக திருச்சி குழந்தை நல மருத்துவர் டாக்டர் முத்துக்குமார் அவர்களின் உரையில் வெளியிட்டுள்ளோம். மேலும் ஸ்ரீ பகவத் மிஷனில் இருந்து சத்சங்கங்கள், ஞான முகாம்கள் நடைபெறுகின்றன. மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள